ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிடேடின் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரைலர். சொன்ன மாதிரி அடிச்சடிச்சு கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே பார்த்து வாயை பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை உள்ள காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அதை ட்ரெய்லர்லயே சூப்பராக காமிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் ட்ரெய்லர் அவ்வளோவா ரிவீல் பண்ணக்கூட இல்லை. படத்தில் எக்கச்சக்க விஷயம் இதே தாண்டி இருக்கு. ஸோ அப்போ படம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ ராக் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த படம் தரமா இருக்க போது, டிசியே மாற்ற போது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ட்ரெய்லரை பார்த்தா உண்மையிலேயே அப்படி தான் நடக்க போது போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர்லேயே பிளாக் அடமுக்கு அவ்வளோ பவர்ஸ் அள்ளி கொடுத்துருக்கு. எடுத்த உடனே பனிமலையில இருந்து ஒரு ஷிப் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது யாரோட ஷிப்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்மேனோட ஷிப் தான். சோ அவர்கிட்ட ஏலியன் டெக்னாலஜினா இருக்கு. அவரே கிட்டத்தட்ட ஏலியன் தான் காமிக்கல, அப்படிதான் ஆர்ஜின் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்னாலஜில ஒன்றுதான் இந்த ஷிப். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கடமை கிரானைட் சாம்பர்ல வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதாவது கண்டெய்ன்மெண்ட் குள்ள வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இவரோட வயசு எவ்வளவு, அப்புறம் அவரோட உடம்புல எப்படி இந்த மாதிரி தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுதான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை காமிச்சிருந்த பட்டம் பிரசன்ட்ல தான் நடக்குது போல இருக்கு, அதாவது டிசியோட பிரசன்ட் டைம்ல தான் நடக்குது போல இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஃபேட்டை காமிச்சிருக்காங்க. வேலை என்ன கேட்டீங்கன்னா சூப்பரான கேஸ்டிங் தான் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர்லயே ஒரு டாக்டர் ஃபேட்டுக்கு அப்படியே எக்கச்சக்க கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி நடந்த கஷ்டங்களுக்கும் நடுவுல தான் நம்ம ஷசாமுக்கு பவர் கொடுத்துருக்கல ஒரு விசார்ட், அவர் அதே மாதிரி நம்ம பிளாக் அடம் தேர்ந்தெடுத்து இதான் இந்த பவருக்கு ஒத்தின்னு சொல்லிட்டு அந்த பவர் அவருக்கு கொடுத்துருப்பாரு பிளாக் அடமுக்கு. ஸோ அப்படிதான் நம்ம ஆடம் பிளாக் அடமா மாறி இருப்பாரு அந்த பவர்ஸோட. ஸோ அதுக்கப்புறம் என்ன, காண்டக்கே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. பட் அவர் ரொம்ப நல்லவர் கிடையாது, அதாவது அவர் நல்லவரே கிடையாது, கிட்டத்தட்ட அவர் வில்லன் தான். ஸோ அதனால அந்த பவரை வச்சு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால அந்த விசார்ட் இருக்கார்ல, அவர் மறுபடியும் நம்ம பிளாக் அடம் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு, பவர்ஸோட அடைச்சு வச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்துல வில்லனும் வர போறாரு சபாக்குன்னு, அவருமே ஒரு டெவில் ஃபோர்ஸ் தான். சோ அதுக்கான ஒரு தீர்வு இங்க இருக்கும் சொல்லிட்டு வந்திருக்கலாம். பட் அவங்க வந்துதான் நம்ம பிளாக் அடமா ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. 1000 வருஷமா பிரிசன்ல இருந்தவர் இப்ப ரிலீஸ் ஆகிறாரு. கோர்ஸ் வந்த உடனே எதிராக இருந்த எல்லாருமே அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. அவரோட பவரையும் சூப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இவரால் தோர் மாறி தண்டரை கட்டுப்படுத்த முடியும், சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாக்மனோட ஷிப்புக்குள்ளேயே காமிச்சிருப்பாங்க. இதுவும் ஹாக்மனோட ஷிப் தான். ஸோ அந்த ஷிப்புள்ள தான் ஜேஎஸ்ஏ காமிக்கிறாங்க. அதிகாரம் கேட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவங்களுமே ஜஸ்டிஸ் லீக் மாதிரி தான். பட் அப்படியே ஜஸ்டிஸ் லீக் கிடையாது. இப்போ இந்த டீம்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் அவங்கனா போய் இப்போதைக்கு ஏற்கனவே இருந்தவங்க ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஒன்னு ஹாக்மேன், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபேட். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏற்கனவே இருந்தவங்க மிச்சம் இருக்குது. மற்றவங்கனா புதுசாக வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போதைக்கு நம்ம ஆட்டம் ஸ்மாஷர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சைக்கிளோனு இந்த ஜேஎஸ்ஏ குள்ள புதுசா வந்துருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்கன்னா எப்படி போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் படத்துக்குள்ளேயே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்க ஜஸ்டிஸ் கூட சண்டை போட்டுனாலும் போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாக்மனோட ஃபுல் சூட்டுமே காமிச்சிருப்பாங்க. எஸ், ஹாக்மனோட ஃபுல் சூட்டுமே சிஜே தான் பண்ணிருக்காங்க. லைட்டா ப்ராக்டிகலாச்சும் கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல, தரமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டம் ஸ்மாஷரோட ஒரு ஃபுல் சூட்டுமே காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவர் அப்படியே நம்ம ஆட் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிட் அவர் பவர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு வைப்பீங்க. எஸ், இது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மிரர் டைமென்ஷன் பவர் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா எம்சியில டாக்டர் செஞ்ச காமிச்சதை விட டிசியூல நம்ம டாக்டர் ஃபிட்ட பவர்ஃபுல்லா காம்பாங்க தான் நினைக்கிறேன். கேஸ் அவர் அவ்வளவு ஓப்போடு தான். அது மட்டும் இல்லாம இவரு டாக்டர் செஞ்சோட காப்பி கிடையாது. இன்னைக்கெல்லாம் இவரை வச்சுதான் காமிக்கல டாக்டர் செஞ்சு உருவாக்கிருப்பாங்க. அதனால இவரை டாக்டர் செஞ்சு காப்பின்னு சொல்லி வரீங்க. அதுக்கப்புறம் சைக்ளோன் இருக்காங்களா, அவங்க அவங்களோட பவர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கோர்ஸ் அவங்களால காத்த கட்டுப்படுத்த முடியும், சைக்ளோன் பேர்லயே இருக்குல்ல. அதுக்கப்புறம் வில்லன்ஸோட அடியாட்களை காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சபாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு டெவில் ஃபோர்ஸ். டெக்னிக்கலா சஷாமுக்கு தான் வில்லனா இருப்பாரு. இந்த படத்துக்கும் வில்லன் ஒண்ணு வேணும்ல, அதனாலதான் சபாக் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த
ஃபேவரட் லைன் வருது எனக்கு. அதாவது ஹீரோஸ் மக்களை கொல்ல மாட்டாங்க ஆனா நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக் ஆடம் சொல்லுவாரு. இதுலயே அவரோட கேரக்டர் காமிச்சிட்டாங்க. இவர் பியூர் வில்லனா இருக்கலாம் இல்லாட்டி ஆன்டி ஹீரோவா இருக்கலாம், பட் கண்டிப்பா இவரால் ஹீரோவா இருக்கவே முடியாது. இதான் அவரோட கேரக்டர். ட்ரெய்லர்ல கரெக்டாவே அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடியலாம ஹாக்மேனோட ஸ்ட்ரைட்டா சண்டையும் போட போறாரு. நான் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் அந்த ஏரியால இருக்க ஒரு தக் பிளாக் ஆடமே அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் அவர் என்ன நம்பிக்கை அடிச்சான்னு தெரியல. கடல்ல போய் விடுறாரு. பிளாக் ஆடமோட பவரையே இந்த ட்ரெய்லர் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் ஃபேட் இன்னொரு சொல்லிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சரை பார்த்தேன் அதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு பாசிபிலிட்டில நீ உலகத்தை ஹெல்ப் பண்ணுவ அந்த உலகம் முன்னேறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டில நீ இந்த உலகத்தை அழிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படத்தோட எண்ட்லயே ஒரு உலகத்தை காப்பாத்துற மாதிரி தான் முடிக்க போறாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இருந்தாலுமே இது லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. பி டூ ஸ்டோக்கியா சொல்லிட்டு அந்த மாதிரி காமிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கிளிம்ஸ் ஆஃப் ஃபைட் சீன் காமிச்சிருக்காங்க. ஏன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நிறையவே பட்ஜெட் போட்டிருக்காங்க டிசி டபிள்யூபி. ஏன்னா உள்ள இருக்கிறது ராக், ராக் மேல அவரோட நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறையவே பட்ஜெட் போட்டிருக்காங்க. விஷுவல்ஸ் தான் சூப்பராகவே இருக்கு. அப்கோர்ஸ் இது எல்லோ ஃபில்டர் வச்சிருக்காங்க. அது ஒண்டி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கலாம், ஏன்டா இந்த எல்லோ ஃபில்டர் வச்சிருக்காங்கன்னு. இந்த படத்தோட டார்க்னஸ் காமிக்கணும் சொல்லிதான் அந்த எல்லோ ஃபில்டர் வச்சிருக்காங்க. பட் படம் கண்டிப்பா பிஜி டேட்டி தான் வரப்போகுது. ஆனா கண்டிப்பா நிறைய பேர் பிளாக் அடம் பார்த்து பயப்படத்தான் போறீங்க, படம் காமிக்க போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்ல இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. அங்க ஒரு சிலை இருக்கு, அதை பார்க்கலாம். அது நம்ம பிளாக் அடமோட சிலை மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் சேம் மொட்டை என்ன இடமா இருக்கும் தெரியல. மேபி மாடர்ன் கண்டக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பிளாக் அடமா மாண்டதுக்கு அப்புறம் கண்டக்கே அவர் கண்ட்ரோல் எடுத்துருப்பாரு. சோ அப்ப அந்த சிலையை கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா பிளாக் அடமுக்கு காமிக்கு காமிச்ச எல்லா பவருமே வைக்க போறோம். இந்த பவர்ஸ் நாங்க இன்னுமே கொஞ்சம் ஓ படவாய் காமிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவர்கிட்ட சூப்பர் ஸ்பீட் இருக்கு, அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்த தண்டர் பவர் இருக்கு, சூப்பர் மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அவரால் பறக்கவும் முடியும். சோ அந்த மாதிரி அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ட்ரெய்லர்லயே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அவரோட சூப்பர் ஸ்பீடை காமிச்சிருக்காங்க. ஒரு பறக்கிற ஜெட்டை விட அவரால் வேகமா போய் அதை அடிக்க முடியுது. அவரோட சூப்பர் சென்டியுமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அவரோட தண்டர் பவரே நீங்களே பாத்தீங்க. சோ அந்த மாதிரி பிளாக் அடமோட ஒவ்வொரு பவருமே முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இதுவே நம்ம மாடல் எடுத்துட்டா காமிக்கல இருக்க பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுப்பாங்க. பிகாஸ் அப்பதான் அந்த கேரக்டருக்கு சூப்பரா ஸ்டோரி அமைக்க முடியும். பட் இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி கொடுத்துருக்காங்க. சோ நல்ல ஸ்டோரி அமையலாட்டி கண்டிப்பா என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு தாட் தான் வரும். பட் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாக் அடமுக்கு உள்ள இருக்குன்னு. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னால இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம பிளாக் அடமா வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்களும் நம்ம பிளாக் அடம் மீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பின்னாடியே அந்த வில்லன் குரூப்ல இருந்து ஒருத்தர் மிசைல விடுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம பிளாக் அடம் பிடிச்சிடறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்பீட், கண்டிப்பா ஃபிளாஷ் லெவலுக்கு ஸ்பீட்னா இருக்காது, நான் சூப்பர் மேன் லெவலுக்கு ஸ்பீட் காமிக்க போறாங்க, தரமா இருக்க போது. அது மட்டும் இல்லாம அந்த மிசைல பிடிச்ச உடனே அவருக்கு அந்த மிசைல் என்னங்கிறது தெரியல. பிகாஸ் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா அவரு பிரிசன்குள்ளேயே இருந்திருக்காரு. வெளி உலகத்துல என்ன நடந்திருக்கு, என்னென்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அந்த மிசைல பிடிச்ச உடனே பாத்துட்டு இருக்காரு என்னதான் இது அப்படிங்கிற மாதிரி. அப்கோர்ஸ் அது வெடிக்குங்கிறது அவருக்கு தெரியல. பட் இந்த வெடிப்புனா நம்ம பிளாக் அடமுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் மேன் மாதிரி தான். சூப்பர் மேன் இந்த வெடிப்பான அசால்ட்டாவே சர்வே பண்ணுவாரு. பிளாக் அடமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது மட்டும் இல்லாம இந்த வெடிப்பால தான் அவரோட கேப் போட மாதிரி காமிக்கலாம். பிகாஸ் இந்த ஷாட்ல அவர் கேப் போட்டிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வர ட்ரெய்லர் இருக்க ஷாட்லனா அவர் கேப் போடவே இல்லை. இந்த வெடிப்பால அந்த கேப் ஒண்டி பிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி அந்த கேப் பிஞ்சு தான் இருக்கு. அவர் இன்னும் சாவலும் சொல்லிட்டு டீஸ் பண்ற மாதிரி அந்த ஹாரர் லுக்கோட கார் கிளாஸ்ல கையை வைக்கிறாரு. கையை வைக்கும் போது கூட தண்டர் வரதான் இங்க பார்க்க முடியும். அதோட இந்த ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் அடமோட லோகோ வரது கூட சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர்ல ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க. மியூசிக்குமே தரமான மியூசிக், சூப்பரா நம்ம பிளாக் அடமோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பிளாக் அடமோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல இருந்து வந்தவர் தான். பட் படத்துல அதை அப்படியே மாத்தி சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கு. முட்டிலாம இந்த ட்ரெய்லர் வச்சு படத்தோட கதை எப்படி இருக்கும்னு பார்த்தா, பிளாக் அடம அந்த விசா இம்ப்ரெஷன் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பிளாக் அடமே இவங்க ரெண்டு பேரும் போய் திறந்து விட்டுறாங்க அந்த இம்ப்ரெஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் பிளாக் அடம் வெளியே வந்து நிறைய அட்டகாசம் பண்றாரு போல இருக்கு. அப்பதான் உள்ள ஜேஎஸ்ஏ வராங்க. எடுத்த உடனே ஜேஎஸ்ஏ கூட நம்ம பிளாக் அடம் சண்டை போற மாதிரி தான் காமிக்க போறாங்க. ஆட்டம் ஸ்மாஷரோட தான் ஒரு சூப்பரான சண்டையே இருக்க போகுது. கான்சர்ட்ல கூட அதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஜேஎஸ்ஏ கூடயுமே ஒரு சூப்பரான சண்டை பிளாக் அடமுக்கு இருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சு பாரு போல இருக்கு. வில்லன்ஸ்னா ஜேஎஸ்ஏ கிடையாது, வில்லன்ஸ்னா இந்த சபாக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் படத்தோட கடைசி சீன்ஸ்ல சபா கூட சண்டை போற மாதிரி காமிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சபாக் வில்லன் ஒரு டெவில், ஷசாமுக்கு வில்லனா இருந்திருக்காரு. சோ அந்த டெவில் எனர்ஜி அவரால் மக்களுக்கும் கொடுக்க முடியும், அது வழியா மக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரால். சோ அதை எப்படி அவர் தடுக்கிறாரு, பிளாக் அடம் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கறதான் காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து அடுத்த மாசத்திலேயே ஷசாம் டூவும் வரப்போது. சோ அதுக்கான ஒரு லீடப்பும் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கதான் போகுது. அதுக்கு தெரியும் ஷசாம் டூல நம்ம பிளாக் அடம் வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிளாக் அடம் ரொம்ப வருஷமாவே அந்த பிரிசன்ல இருந்திருக்காரு, அதனால வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவருக்கு தெரியல. சோ அவர் திடீர்னு வெளியே வந்து இந்த டெக்னாலஜியை பார்த்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத்தனை ஹீரோஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு ஜஸ்டிஸ் லீக் இருக்கிறதும் கண்டிப்பா இந்த படத்திலே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தெரியாதான் போகுது. சூப்பர்மேன் இருக்கிறதும் தெரியாதான் போகுது. அதை அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனா மாத்தி
சூப்பர்மேன் விசஸ் பிளாக் அடம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டீஸ் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் படி நம்ம பிளாக் அடமுக்கு நடிக்கிற நம்ம டுவேன் ஜான்சன் இருக்கிற ராக் அவருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்காராம் சூப்பர்மேன் விசஸ் பிளாக் அடம்ங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸே இருக்கனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எண்டிங்ல சூப்பர்மேன் விசஸ் பிளாக் அடம் படத்துக்கான ஒரு டீஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நடந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிக்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஃபைட் அது. நீங்க நினைக்கீங்க இந்த பிளாக் அடம் ட்ரெய்லரை பத்தி யார் இருக்குன்னா இது பிடிச்சிங்கிறதா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கீங்க பிளாக் அடம் வில்லனா இருந்தா நல்லா இருக்குமா இல்லாட்டி ஹீரோவா இருந்தா நல்லா இருக்குமா நீங்க